ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான். ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. ரைட், புது வருஷம் பிறந்தாச்சு, எல்லோரும் ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. அதில் ஒரு பக்கம் இருக்கிற என்ன பேச போகிறப்போ, நேற்று பெங்களூர் புல்ஸ் வர்சஸ் தமிழ் தலைவாஸ் மேட்சுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இன்டர்வியூ எடுத்தாங்க. பரத்தும் நரேந்திரும் வந்திருந்தாங்க, பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஆங்கர் சில கேள்வி கேட்டார் ஹிந்தியில், அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கப்புறம் தான் மேட்சே நடந்தது. அந்த மேட்ச் ரிசல்ட் முதலே போட்டுட்டு ஒரு ரிவ்யூ, அதை பார்க்குறேன், அதை பார்த்துருங்க. அதே மாதிரி ஒரு வீடியோ, மோட்டிவேஷனல் வீடியோ போட்டோம் தமிழ் தலைவாசோட, நீங்கள் ட்ரூ ஃபேனான்னு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, நிறைய பேர் பார்த்தீங்க, பல விதமான கருத்துக்கள் வந்தது. சில பேர் வந்து நான் ஏன் இன்னும் சப்போர்ட் பண்ணும் தோக்குறாங்க. நான் அந்த போட்ட வீடியோ முக்கியமான விஷயமே ஃபுல்லாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். சில பேர் என்ன சொல்ல வந்தேன்னா, ஸ்போர்ட்ஸு இது இருக்கட்டும், இது வெற்றி தோல்வி சகஜம். உங்கள் எஜுகேஷன் ஆகட்டும், லைஃப் ஆகட்டும், ஒர்க் கேரியர் ஆகட்டும், வெற்றி தோல்வி வரும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்த பழகிங்க. டாலரன்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் கீப் ஃபைட்டிங் நெக்கூடாது, ஆல்வேஸ் கீப் ஓப்பன். பாசிட்டிவாக தான் நான் பேசுனேன், ஆப்டிமிஸ்டிக்காக. எப்போதுமே நம்மளை சுற்றி பாசிட்டிவ் வைப் வச்சுங்க, நெகட்டிவ் வைப் வச்சுக்காதீங்கன்னு தான் அதோட வீடியோ. நாட் ஓன்லி அபவுட் தமிழ் தலைவர், நல்லா நீங்கள் போட்டு பாருங்கள். அது ஃபுல்லாக ஸ்டடீஸு, காலேஜ், எஜுகேஷன், ஒர்க் ஃப்ரண்ட், ஐடி நிறைய பேசியிருப்பேன். எனவே இந்த விஷயத்துக்கு வருவோம். ரெண்டு பேரும் கேட்டாங்க கேள்வி. ஃபஸ்ட்டு பரத்தில் என்ன கேட்டாங்கன்னு நான் சொல்லிடுறேன். அவர் கேட்டார், புல்ஸு பெங்களூர் புல்ஸ் அப் அண்ட் டவுனாக இருக்க, ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க, ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க, ஹவு இம்பார்ட்டன்ட், கண்டினியூஸாக ஜெயிக்கிறது எவ்வளோ முக்கியம், அதை பற்றி சொல்லுங்க. அவர் சொன்னார், பரத் ஏஸ், எங்கள் டீம் வந்து கொஞ்சம் லிட்டில் காம்பினேஷன் ப்ராப்ளம் இருக்குது. நானே இல்லை, கேம்புக்கு மொதல் ஒரு நாள் முன்னாடி தான் வந்தோம், லீகுக்கு முன்னாடி தான் வந்து சேர்ந்தேன். ஸோ கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியலன்னாரு. அப்புறம் கேட்டார், பிகேஎல் 9 & 10 ரெண்டுத்திலுமே நீங்கள் தான் மெயின் ரைடரு, பரத் அவுட் ஆஃப் இட் இஸ் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதை சொல்லுங்கள் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். சொன்னால், இந்த சீசன் வந்து ப்ராக்டிஸே இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் இல்லாமல் வந்துட்டோம், காம்பினேஷன் நாட் செட் ப்ராப்பர்லி. போன சீசன் அப்படிலாம் என்ன ப்ராக்டிஸ்லாம் இருந்தது. இப்போ நெவர்தலஸ் நாங்கள் இன்னும் நல்லா விளையாடி ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம்னாரு. இதுதான் அவர் சொன்ன பார்ட்டு, அப்படியே உரமாக வச்சுருவோம். நம்ம நரேந்திர கண்டோலாக்கு வரோம். அவரை கேட்டாங்க, அவர் கடைக்கடன் கேட்டார், ஜி சார் கேசே ஆப்கா மேட்சஸ் கே ஹோம் லைக் மே அச்சி தர நெய் கியா உசே கே ப்ராப்ளம் கே ஹுவா கே சி கே ஆப் ஹவு டு கம் த்ரூன்னாரு. அதாவது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஹோம் லைக் நடக்கலை, நாலும் தோத்துட்டீங்க, இப்போ என்ன மன நிலைமையில் வந்திருக்கீங்க, மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு கேட்டார். அவர் சொன்ன, தேக்கியே ஜப் சீசன் ஸ்டார்ட் கியா தா பெல்லா மேட்ச் ஜீத்தே செகண்ட் மேட்ச்சும் மேரா ஒரு சகர் கஞ்சுரி வகையான. என்ன சொன்னார்னா, நீங்கள் நாங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜெயிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு மேட்ச்சு, ரெண்டாவது மேட்ச்சு சடலி எனக்கும் சாகருக்கும் இன்ஜுரி ஆகிடுச்சு, அந்த இன்ஜுரியிலேருந்து ரிட்டர்ன் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, அண்ட் ரெக்கவரி கண்ணமே லேட் ஓகே, கொஞ்சம் ரெக்கவரி பீரியட் லேட் ஆச்சு, அதுதான் ஒரு முக்கியமான காரணம். இப்போ பாக்கி இருக்கிற மேட்ச்லாம் நல்லோட்ட ட்ரை பண்ணுவோம், வில் டூ அவர் பெஸ்ட் அப்படின்னாரு. இன்னொரு கேள்வி கேட்டார் அவர், அண்ட் இப்போ வரப்போகிற மேட்செலாம் உங்கள் பல்தான் யோதா இவங்கூடலாம் நீங்கள் விளையாடணுமே, அதை பற்றிலாம் என்ன எப்படி விளாட போகிறீங்கன்னா, டஃப் மேட்சஸ்லாம் வரப்போகுதுன்னாரு ஜனவரியில். சொன்னால், எல்லாத்துக்குமே நாங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கோம், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு. இன்னொரு கேள்வி வந்து, லாஸ்ட் சீசன் நீங்கள் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக விளையாண்டீங்க பிகேல் நரேந்திர பர்டிகுலராக, டீம் பர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இந்த பிகேல் டென்னில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறீங்களா, ஏன் ஆப்போனண்ட் உங்களோட வீக்னஸ் தெரிஞ்சிச்சா, இல்லை நீங்கள் அண்டர் ப்ரெஷர் விளையாடுறீங்களான்னு கேட்டாங்க. நெய் ப்ரெஷருக்கு கோய் பாத் நெய் ப்ரெஷர்லாம் ஒன்றும் கிடையாது, தோட இன்ஜுரி கொஞ்சம் இன்ஜுரி ஆகிடுச்சு எனக்கு ஸ்டார்டிங்லேயே, அதனால் கொஞ்சம் மூமெண்ட்டு கஷ்டமாக இருந்தது. அண்ட் அந்தர் பார் ஓத்தரா, அதாவது சில மேட்ச் விளாண்டா சில மேட்ச் வெளில இருந்தேன், கொஞ்சம் விளாண்டா கொஞ்சம் வெளில போனேன், இதெல்லாம் தான் காம்பினேஷன். இப்போ எல்லாம் ஃபிட் ஆகிட்டேன், ஆகே ஆகே அச்ச கேளுங்க, அச்ச கருணைக்கு கோஷிஷ் கருங்க, வரப்போகிற மேட்செல்லாம் இன்னும் நல்லா விளையாடுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம், கண்டிப்பாக ஃபேன்ஸை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டோம், காம்பினேஷன் ஆஃப் சோ மெனி திங்ஸ்னால தான் இதெல்லாம் ஆச்சு அப்படின்னாரு. ப்ரெஷர்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, ஆல் ரைட், கொஞ்சம் இன்ஜுரி நீங்கள் தான் சொன்னார். இதுதான் அவர் சொன்னது, பாசிட்டிவாக தான் பேசியிருக்கேன். பார்ப்போம், நீங்களும் பாசிட்டிவாக நினைங்க. வெற்றி தோல்வி வீரர்களுக்கு சகஜம், உழுவுறது எந்திரிக்கிறது தான், உளுந்தே தான் கிடக்கிறது, அதுதான் தப்பு. அதனால் டோன்ட் வரி தமிழ் தலைவா, ஜெயிக்கட்டும், ஜெயிக்கலாம் ப்ராப்ளம் தெரியுது, ஆல்வேஸ் நெக்ஸ்ட் டைம் எல்லாத்துலேயுமே எல்லாருக்கும் வெற்றி கிடைக்காது இல்லையா, போக போக நம்ம பார்ப்போம். பெஸ்ட் ஆஃப் லக்குன்னு சொல்லிட்டு போனார் அவர் எல்லாருக்கும். சதன் டீம் இன்றைக்கி ரெண்டு விளையாடுதுன்னு பெங்களூர் புல்ஸ் வச்சு தமிழ் தலைவா, இது வந்து அதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன், அதனால் இதில் ரிசல்ட் இதில் சொல்ல முடியல. ஓகே, ஹாப்பி நியூ இயர் ஒன் செகண்ட் பரிபத்த அதிர்பருக்கு நன்றி. என்ன கருத்து இருந்தாலும் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். தரமே எல்லாத்தையும் படிக்கணும்னு அர்த்தம். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நியூஸ் சந்திக்கிறேன். தேங்க்யூ.